எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே மண்டே நைட் ராவோட அரினாவுக்கு த பிளட் லைன் டீமே வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. குறிப்பாக இந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு ரோமன் ரெய்ன்ஸ் வருவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுற மாதிரி பிளட் லைன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ராவோட அரினாவுக்கு வருது. ஸோ உடனே அந்த இடத்துல பெக்கி லிஞ்ச் ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஒரு பயங்கரமான ப்ரோமோ. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் கழிச்சு திரும்பவும் WWE ரிட்டர்ன் வந்தது. அதுலேயும் குறிப்பாக வார் கேம் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் என்னோட டீம் வின் பண்ணது பயங்கரமானது. ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல ரியா ரிப்ளே வரட்டும், அதே மாதிரி மியா இம்மா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபைனலி இந்த மேட்ச் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டுடியோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடியும். ஸோ முடிஞ்சதோட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டே டீமும் உள்ளே வந்துருவாங்க, ஓசி டீமும் உள்ளே வந்துருவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ரெண்டு டீமும் அடிச்சுக்குவாங்க ஒரு கட்டத்தில் ஏஜே ஸ்டைல். ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குமான அந்த மிக்ஸ்டு டாக் டீம் மேட்சை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ ஜட்மெண்ட் டேவை சேலஞ்ச் பண்ண. ஸோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த ஓசி அண்டு மியாயிம் வர்சஸ் ஜட்மெண்ட் டேவுக்கான ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ஃபின்பலராக இருக்கட்டும், ஏஜே ஸ்டைலாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓசி டீம்லேருந்து டாமினிக் மிஸ்டீரியோலேருந்து எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், ஆல்ரெடி வார் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் ஃபின்பலரை பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இந்த மேட்ச்சில் ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஓசி வின் பண்ணுவாங்களா இல்லை ஜட்மெண்ட் டே டீம் வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டே ஓசியை க்ளீனாக பீட் பண்ணி ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டே தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக த பிளட் லைன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவாங்க. குறிப்பாக ரோமன் ரிங்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுக்காவா த ஊசோஸ் அண்டு சாமிசேன் இவங்க 4 பேரும் ரிங்குக்குள்ளே வந்து ஸோ அவங்க வார் கேமை பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோஸ் சாமிசேனை பற்றி பேச, சாமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்ன நம்பரையா நான் உங்களுக்கு விசுவாசமாக தான் இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரொமோ. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வார் கேமில் ஸோ அவரோட 20 வருஷ நட்பையை இழந்து வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாமிசேன் உதவி பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றி பேச அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ற மாதிரி ஜே ஊசோவும் சாமிசேனும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அவங்களோட நட்பை வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்குவாங்க. ஸோ அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் ரிங்குக்குள்ளே வருவார். ஸோ ரிங்குக்குள்ளே வந்தோடனே ரெண்டு டீம் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷன். இன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டாக கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் ஜே ஊசோவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கும் ஆல்ஃபா அகாடமிக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். அதனால அவங்க ரெண்டு டீமுக்கு ஒரு டாக் டீம் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மேட்ச் அதே இடத்துல அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ஆல்ஃபா அகாடமியாக இருக்கட்டும், ரெண்டு டீமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ஆல்ஃபா அகாடமியை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அலாயஸும் மேட்டடெலாம் ஒரு ப்ரொமோ கட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல த பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே அந்த ரெண்டு டீம் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். ஸோ அந்த இடத்துல அலாயஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானும் மேட்டடெலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சேலஞ்ச் பண்ணுறோம் குறிப்பாக இந்த சாம்பியன்ஷிப்காக அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அலாயஸும் மேட்டடெலாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா த ஊசோஸை வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தீங்க. என்னோட மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை நான் லாஸ் பண்ணதோட நான் லூசர் அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியனை வின் பண்ணிட்டேன். ஸோ என்ன தான் என்னோட மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை கேவலமான முறையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணாலும் ஸோ அந்த கேஷின் பண்ணி ஜெயிக்கவே
வேண்டிய அந்த யூஎஸ் சாம்பியனை அட் த சேம் டைம் செத்ராலன்ஸ் பாபி லாஷ்லியை பீட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமாக யூஎஸ் சாம்பியன் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாரு. சின்ன வயசில் எனக்கு செம டேலண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரொமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் ரிங்குக்குள்ள வராரு. ரிங்குக்குள்ள வந்த உடனே ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லக்கியான ஆள் தான், ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பீட் பண்ணி சாம்பியன் ஆகிற அளவுக்கு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக் இருக்குது அப்படின்ற மாதிரி கலாய்க்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட் நீ வின் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல செத்ராலன்ஸ் அவர் ஆல் த பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். நீ சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஆஸ்டின் தியரி செத்ராலன்ஸை பார்த்து முறைக்க செத்ராலன்ஸ் இப்போவே என் கூட மோத தயாரா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல செத்ராலன்ஸோட சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த மேட்ச் இங்கே இப்போ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆஸ்டின் தியரி அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவார். ஸோ அதுக்கடுத்தபடியாக த மிஸ் வர்சஸ் டெஸ்டர் லூமிஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். ஸோ பல மாதமாக போய்கிட்டு இருக்க ஸ்டோரி லைனோட ஒரு முடிவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வச்சுருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெஸ்டர் லூமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை பீட் பண்ணிட்டார் அப்படின்னா ஸோ அவரோட பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருணும். அதே சமயம் டெஸ்டர் லூமிஸ்க்கு WWE மண்டே நைட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆஃபர் உண்டு. ஸோ இந்த மேட்சை நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் ட்ரை பண்ணுவார். ஆனால் கடைசியில் இந்த மேட்ச் நடந்துடும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெஸ்டர் லூமிஸ் உண்மையிலே ஒரு சமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் யார் வின் பண்ணும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபைனலி டெஸ்டர் லூமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் டெஸ்டர் லூமிஸ் தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அவருக்கு WWE கான்ட்ராக்ட் ஆஃபரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அவரோட பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஃபைனலி அங்கே இருக்க சின்ன பசங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு $100 எடுத்து கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட கிளம்புவார். அந்த இடத்துல மிஸ்ஸு போயிட்டு திரும்பவும் டெஸ்டர் லூமிஸ் அட்டாக் பண்ண ஜானிகர்கான வந்து மிஸ்ஸை அட்டாக் பண்ணி டெஸ்டர் லூமிஸை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுவார். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டக்கோட்டக்காய் வர்சஸ் கேண்டினோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ பேக் ஸ்டேஜில் கேண்டினோக்கும் டேமேஜ் கண்ட்ரோலுக்கு ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். அதனால இந்த சிங்கிள்ஸ் மேட்சை வச்சாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டேமேஜ் கண்ட்ரோல் டீமோட இன்வால்மெண்ட் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஃபைனலி டேமேஜ் கண்ட்ரோல் டீமோட இன்வால்மெண்ட்டே இந்த மேட்ச்சில் இல்லை. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டக்கோட்டக்காயை க்ளீனாக பீட் பண்ணி ஸோ கேண்டினோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக கடைசியாக த மெயின் ஈவெண்ட்டாக கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் ஜே ஊசோவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். கெவின் ஓவன்ஸ் ஆகட்டும் ஜே ஊசோவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக ஜே ஊசோவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ சோலோ சுக்காவா அண்ட் சாமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ என்ன தான் பல பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ஜே ஊசோவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் தான் வின் பண்ணுறாரு. ஸோ கெவின் ஓவன்ஸ் வின் பண்ணதோட கெவின் ஓவன்ஸ் லாங் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனோட ஒரு ஸ்டோரி லைன் போக போகிறாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ராவில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி டிஸ்கிரிப்ஷனோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.